வந்து ஒரு புது வீடியோ. இன்றைக்கி வந்துட்டு சூலக்கல் மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் வந்துட்டு மார்னிங் நேரமாக வந்துச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 6:30 ஆகுது. மொதல் வேலையே போயிட்டு இப்போ வந்து காரை கழுவணும். காரோட நிலைமையை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சா கோயம்புத்தூரில். ஸோ வந்து கழுவாமையே விட்டுட்டேன். செம்ம அழுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோ பயங்கர அழுக்காக இருக்குது, பயங்கர அழுக்காக இருக்குது. இதோ காக்கா ரெஸ்ட் ரூம் போயிருக்கு, மேலேயும் பாருங்க ஃபுல்லாக அழுக்காக தான் இருக்குது. இந்த சைடும் அதே கண்டிஷன் தான். அந்த சைடு இருக்கிறதுக்கு இந்த சைடு எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். உள்ளேயுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுத்தமாகவே க்ளீனாக வச்சுக்கல. எனக்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இதோ பின்னாடி எல்லாம் கார் ஃபீலே வரல, அவ்வளோ அசுத்தமாக நான் வச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, மழை வந்ததுனால இப்போ டஸ்ட்லாம் எப்படி படிச்சிருக்கேன். மழை வந்ததுனால சரி கழுவு வேணாம், மழை நிற்கட்டும் அப்படின்னு நினச்சாச்சு. இப்போ மழை நின்னாச்சு. இதோ வெயில் பாருங்கள் எப்படி தாறு மாதிரி அடிக்குது. இப்போ நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், ஸோ அதனால் வெயில் அடிக்குது. கோயம்புத்தூர் இருந்தோம்னா மழை வர மாதிரி எனக்கு தெரியாது. உள்ள டேஷ்போர்ட் கூட வருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு. சுத்தமாக சொல்லிட்டே இல்லை, நம்ம கழுவிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காரை காட்டுறேன். இங்கே வந்தால் வந்துட்டு என்னோடய சிங்கக்குட்டி எப்படி இருக்க பாருங்கள். சிங்கம் மாதிரி இருக்கானா? இல்லை இங்கே பாரு டனி, அங்கே என்ன வேடிக்கை பார்க்குறேன். இங்கே பாரு, இவனையும் வந்துட்டு கழுவணும். இவனும் வந்துட்டு அழுக்காதான் இருக்கான். ஸோ வந்து இவனையும் குளிக்க வைக்கிறோம். நம்ம வந்து காரை கழுவிட்டு வந்து கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே இதெல்லாமே பண்ண முடியுமா என்னென்னு பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மேட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வெளியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அழுக்கு வராது. இதுக்கு வந்து இப்போ கழுவுறதுக்கு ஜஸ்ட் நார்மல் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த ஒரு ஷாம்பூ தென் ஃபோம் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. இருக்குது பட் அதை நான் கொண்டு வரல, கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாமே இதெல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நம்ம வண்டியிலேருந்து வந்த மண் மட்டும் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு. நம்ம வந்து நீட்டாக கழுவியாச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்கிச்சு கழுவுறதுக்கு. நான் எந்த ஒரு ஷாம்பு அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணல, அப்படி தான் கவனேன். அதே மாதிரி நம்ம டேனியும் குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சுட்டு இப்போதைக்கு வந்து கட்டி வச்சுருக்கேன். எதுக்குன்னா இல்லாட்டி இப்போ உள்ளே வந்து ஃபுல்லாக முடி உதறிடுவோம். அதனால் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் உள்ள ஒன்று. இதே வந்து அவனுக்கு சாப்பாடு, சப்பாத்தி, முட்டை சப்பாத்தி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு குளிக்கும்போது மட்டும்தான் தலையணை வந்து கட்டி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் காயிற வரைக்கும் வந்து ஒரு 1 hour வந்து கட்டி வச்சுருப்போம். மற்ற நாளெல்லாம் வந்து மற்ற நேரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவுத்து தான் விட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு கட்டி வைக்கிறது வந்து பிடிக்காது. இதோ இங்கே சாப்பாடு இருக்குது, அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டான்னா இப்போ அவுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீயாக வந்துட்டு காம்பவுண்டில் ஃபுல்லாக ஃப்ரீயாக சுற்றிட்டுருப்பார். இந்த மரம் தென் வந்துட்டு இந்த செடி அப்புறம் இங்கே ஒன்று பெருசாக நிற்கிது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து விவேக் சார்க்கு வந்துட்டு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் நான் வந்து அப்போ வச்சேன். மரம் கரெக்டாக அந்த டைமிங்கில் தான் நான் வச்சேன். இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்கு, இதுவும் ஓரளவு பரவாயில்ல வளர்ந்துருக்கு. இதை நான் மரம் நினச்சி வாங்கிட்டு வந்தேன் பட் இது செடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா மரம் மாதிரியே பெருசாக வந்திருக்கு, உங்களுக்கே நீங்கள் பார்த்தா தெரியும். பக்கத்தில் போய் காட்டுறாருங்க. இதோ இது நல்லா பெரிய மரமாகவே வந்திருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட பெருசாகவே வந்திருக்கு. கரெக்டாக வீட்டு ஹைட்டுக்கு வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக எப்போ வச்சேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு தவறுனா அந்த ஒரு நாள் கழித்து. நான் அப்போ ஊரில் இருந்தேன், திருநெல்வேலியிலேருந்து வந்த உடனே நான் வாங்கி இது
இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சேன். தென் வந்துட்டு இங்கே ஒன்று, இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா இந்த இடம், இந்த இடத்துல ஒன்று வச்சேன். ஆக்சுவலாக அது வந்து இந்த இந்த சாக்கடை க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, அது பிஞ்சில் இருக்கும்போது அது மேலே தெரியாமல் போட்டாங்க போல், அது வாடிடுச்சு. இது வந்து நல்ல மரம் மாதிரி வந்துருச்சு. இது வந்து என்ன பூனால் பவளமல்லின்னு சொல்லுவாங்க. நல்லா மரம் மாதிரியே வந்திருக்கு பெருசாக, நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் வீட்டை சுற்றி. இது வந்து ஏதோ ஒரு அழகு பூ, இதுக்கு என்ன பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து மகிழம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் மரம் மாதிரி தான் வரும்னாங்க, பட் வந்து ஸ்லோவாக வந்துட்டு வளருது. இதான் வந்து பொள்ளாச்சியில் நம்ம ஏரியா. செமையாக இருக்குல்ல, கைஸ். ஒரு வழியாக வந்து நம்ம எல்லாம் கிளம்பி, ஆக்சுவலாக பிளான் பண்ண டைமிங்கை விட லேட்டாகவே ஆயிடுச்சு. இனி போயிட்டு வந்து இங்கே மறுபடியும் சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ வந்து கிளம்பியாச்சு கோயிலுக்கு. நீ நான் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன். ஃபுல்லாக வேர்த்துருக்கு, சரியான வெயில். காரில் வந்துட்டு ஏசி போடலாம், பட் ஏசி போட்டேன் அப்படின்னா பேட்டரி வீக் ஆயிரும். அதனால் நம்மளுக்கு பழைய மாடல் வண்டி இல்லையா, அதனால் ஏசி போடலை. ஸோ வந்து நல்லா வேர்த்துருக்கு, வெயிலும் பாருங்கள், சரியான வெயில். ஸோ நீங்கள் அப்படியே பாருங்கள். மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. எப்படி வெயில் அடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். வெளியே வந்தாச்சு. இந்த மரத்தை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இந்த மரம் இதோ, இது எல்லாமே நான் காட்டியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா முன்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நான் வந்து நீ உங்களை கோயிலுக்கு போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். பாய். கோயிலுக்கு வந்தாச்சு, சூலக்கல் மாரியம்மன் கோயில். நான் விஷுவலாக காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. தேர் பாருங்க, எவ்வளோ பெருசு தேர் வச்சிருக்காங்க அப்படின்னு. இது வந்து தேர் வைக்கிறதுக்கான இடம். உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு சாமியை பார்க்கணும் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு வந்து 5 ரூபாய் வாங்குறாங்க. அது தனியாக அர்ச்சனை தனியாக இருக்குது. தென் வந்து அபிஷேகம் அந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட படம் வந்து எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் எல்லாத்துக்கும் தெரியும், தேவர் மகன். அந்த படத்தில் வந்துட்டு நிறைய காட்சி வந்துட்டு இந்த கோயிலில் தான் எடுத்திருக்காங்க. இதுவும் இந்த திண்ணை இங்கே தான் வந்துட்டு உட்காந்து கமல் சாரும் ரேவதி மேம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வழியாக இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளியே வரலாம். பின்னாடிலாம் சுற்றி வந்து உங்களுக்கு மரம் நிறைய வச்சுருக்காங்க காம்பவுண்டுக்குள்ள. ஆக்சுவலாக இந்த கோயில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. பஸ் வந்து நிறையாவே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காரில் வந்தீங்கனாலும் கார் பார்க்கிங் எல்லாமே இங்கே இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா வந்து சுவாமியை வந்து கும்பிட்டு போகலாம்.
இங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வேண்டுதல் பண்ணி இந்த மரம்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன மரம் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்குது இந்த கோயில். காம்பவுண்ட் வந்துட்டு சுற்றி மரம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அங்கே வந்து பொங்கல் அந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா அது ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைடில் அது தனி செப்பரேட் ஒரு ஏரியா இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. உங்களுக்கு இங்கே தான் வந்துட்டு பொங்கல் இதெல்லாம் வைக்கிறாங்க. இது வந்து பிள்ளையார் கோயில். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குதிரைக்கு அந்த சுவாமிக்கு ஏதோ பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு கைஸ். இனி வந்துட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க, சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.